சொகுசு வாழ்க்கைக்காக கணவனை கொள்ளையடிக்க அனுப்பிய மனைவி சிறையில். சொகுசு வாழ்க்கையை வாழ கணவனை பண்டிகை நாட்களில் மட்டும் கொள்ளையடிக்க அனுப்பி வைத்துவிட்டு களவாடும் மனைவி. பழப்பை அருகே கிராம நிர்வாக அலுவலரின் வீட்டில் 50 சவரன் நகையை கொள்ளையடித்தது காவல்துறையை அதிர்ச்சியில் அழுத்தியுள்ளது. சங்கர் என்ற நபர் தனது மனைவி ஹேமாவதி சொகுசு வாழ்க்கையை முன்னிலையாக கொண்டு நகைகளை திருட அனுமதித்ததாக பேசப்படுகிறது. மணிமங்கலம் காவல் நிலையம் உடனடியாக வழக்கை பதிவு செய்து குற்றவாளிகளை கைது செய்தது. சிசிடிவி காட்சிகள் மற்றும் கைரேகைகள் அடிப்படையில் சம்பவத்தில் லோகேஷ், திவாகர் உள்ளிட்ட நபர்கள் அடையாளம் காணப்பட்டனர். குற்றவாளிகளின் வாக்குமூலத்தில் மனைவியின் தூண்டுதலால் திருடியதாகவும் பண்டிகை நாட்களில் மட்டுமே கொள்ளை அடித்திருப்பதாகவும் வெளிப்படையாக கூறப்பட்டுள்ளது. திவாகரிடம் 35 சவரன் தங்க நகைகளை விற்று அதன் பங்குகளை இலங்கையில் உள்ள உறவினருக்கு அனுப்பியதும் புதிய இருசக்கர வாகனத்தை வாங்கியதும் தெரிந்தது. கொள்ளையர்கள் விருகம்பாக்கம் மற்றும் மதுராந்தகம் பகுதிகளில் கைது செய்யப்பட்டனர். புலனாய்வு போலீசார் 32 சவரன் தங்க நகைகளை மீட்டுக் கொண்டிருந்தாலும் முழு நகைகளை மீட்க முடியாத நிலைதான் காவல்துறையினருக்கு கசப்பான அனுபவத்தை ஏற்படுத்தியுள்ளது. சான்றோர் குரல் செய்திகளுக்காக ஆகாஷ் பச்சையப்பன், உடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.